வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. உலகத் தலைவர்களை சந்தித்து முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச திட்டம். பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் பொறுப்பேற்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படும் என நம்பிக்கை. நீட் தேர்வு வழக்கு. 1,563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. கவுன்சிலிங் நடத்த தடையில்லை என அறிவிப்பு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். குவைத் அடுக்குமாடி தீ விபத்தில் பலியான 49 இந்தியர்களில் 7 பேர் தமிழர்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுக்கும் என இணையமைச்சர் எல் முருகன் தகவல். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம். 3வது முறையாக பதவி நீட்டிப்பு. அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக தொடர்ந்து 3வது முறையாக பேமா காண்டு பதவியேற்பு. 17 அமைச்சர்களும் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். பெரியார் அணையின் உறுதித்தன்மை குறித்து மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. 2 மாநில அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. பங்களாதேஷ் நெதர்லாந்து அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். 50வது G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இத்தாலி புறப்பட்டுள்ளார். இம்மாநாடு அபுல்யா நகரில் நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியையும் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளான இத்தாலி, அமெரிக்கா, ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி ஆகியவை இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் நாளை அதிகாலையில் இத்தாலியின் போர்கோ எக்னியா விமான நிலையத்தை சென்றடைகிறார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. G7 அமைப்பில் இந்தியா உறுப்பு நாடாக இல்லாத போதிலும் பங்குதாரா நாடாக கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அந்தஸ்துடன் 11வது முறையாக இந்தியா இம்மாநாட்டில் பங்கேற்கிறது. உலக அளவில் பேசப்பட்டு வரும் மேற்காசிய நிலவரங்கள், யுக்ரைன் போர், இந்தோ பசிபிக் மண்டல விவகாரங்கள், செயற்கை நுண்ணறிவு போன்ற விவகாரங்கள் குறித்தும் பருவநிலை மாற்றம் தொடர்பாகவும் G7 உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படக்கூடும் என்று தெரிகிறது. இந்நிலையில் தில்லியில் இருந்து இன்று அவர் தனி விமானத்தின் மூலம் இத்தாலி புறப்பட்டார். அப்போது மத்திய அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் அவரை வழியனுப்பி வைத்தனர். இதனிடையே இத்தாலி பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இத்தாலி இந்தியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த தமது பயணம் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு தலைவர்களை தாம் சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்தாலி செல்வது 3வது முறை என்று குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு முன்பு இத்தாலி பயணம் மேற்கொண்ட போது முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் நினைவு கூர்ந்துள்ளார். உலகத் தலைவர்களை தாம் சந்திக்க ஆவலுடன் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் போர்கோ எக்னாசியா வந்துள்ளனர். இந்த மாநாடு நாளை தொடங்குகிறது. இதில் அமெரிக்கா, ஜப்பான், கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர்.
இதனையடுத்து ஜோ பைடன், ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்கள் இத்தாலி வந்தடைந்துள்ளனர். இவர்களுக்கு இத்தாலியின் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ராஜ்நாத் சிங் இன்று முறைப்படி தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். கடந்த 9ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்றுக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று முறைப்படி தனது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். அப்போது அவருக்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பதவியேற்ற பிறகு பேசிய ராஜ்நாத் சிங், அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய் மதிப்பில் ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்சார்பு இந்தியாவை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்திருப்பதாகவும், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையினரின் நலம் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வு வழக்கில் 1,563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 1,563 மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த மாணவர்களுக்காக வரும் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் MBBS மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடத்த தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வில் எந்தவித குளறுபடியும் நிகழவில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வை சுமார் 24 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்வில் 13 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும், 6 மையங்களில் மட்டுமே தவறான வினாத்தாள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த மையங்களில் 1,563 மாணவர்கள் தேர்வு எழுதியதாகவும், எனவே இந்த மாணவர்களுக்கு மீண்டும் மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு மதிப்பதாகவும், இந்த விவகாரத்தில் தவறு இழைத்த அதிகாரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் என்பதால் அரசு சரியான முறையில் பிரச்சனையை கையாள வேண்டும் என்றும் கார்கே அறிவுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு விலக்கே தமிழகத்தின் இலக்கு என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு தொடர்ந்தால் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் மருத்துவ படிப்பு கனவு எட்டாக்கனியாக மாறிவிடும் என்றார். நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து பேசிய மா சுப்பிரமணியன், கருணை அடிப்படையிலான மதிப்பெண்களை தருவதற்கு முன்பு யாரிடம் அனுமதியை தேசிய தேர்வு முகமை பெற்றது என்றும் கேள்வி எழுப்பினார். இது அனைத்து இந்திய மாணவர்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதி என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1563 பேருக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 1563 பேருக்கும் மறுதேர்வு அவர்கள் விரும்பினால் நடத்தலாம் என்கின்ற வகையில் இந்த 1563 பேரை அதிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விலக்கி கொண்டால் அப்பொழுது எழுதியிருக்கிற மாணவர்கள் மொத்தம் 23,33,000 மேற்பட்டவர்கள். இதில் இந்த 1563 பேர் பட்டியலை விலக்கிக் கொண்டால் இந்த ரிசல்ட் ரீபப்ளிஷ் செய்ய வேண்டும். அதையும் அந்த ரிசல்ட்டை ரீபப்ளிஷ் செய்வதற்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒப்புக்கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த 1563 பேருக்கும் இன்னொரு நாள் தேர்வு எழுதுவதற்கும் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு குழப்பங்களுடன் கூடிய இந்த தேர்தல் முடிவுகளினால் மாணவர்கள், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அத்துணை மருத்துவக் கல்வி மாணவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சராக பாஜகவின் சார்பில் பேமா காண்டு தொடர்ந்து 3வது முறையாக இன்று மீண்டும் பதவியேற்றுள்ளார். தலைநகர் இட்டாநகரில் இன்று நடைபெற்ற விழாவில் அவருக்கு மாநில ஆளுநர் கே.டி. பட்நாயக் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். 44 வயதான பேமா காண்டுவுடன் 10 கேபினெட் அமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களில் 8 பேர் புதுமுகங்கள் ஆவர், ஒருவர் பெண் அமைச்சராவார். பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த மாதிரி 20 பாக்ஸ், 40 பாக்ஸ் பண்ற சில்ட்ர பிசினஸ் எல்லாம் தேராது மேடம். மொத்தமா இன்னைக்கு 500 பாக்ஸ் தூக்கிடுவோம். என்ன சொல்ற ஆரோக்கியம், 500 பாக்ஸ் இன்னைக்கு தூக்கணுமா மேடம்? ஆமா மேடம், 4 வருஷமா இப்படி தானே போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி சில்ட்ர சேலரிய 50-100 சம்பாதிச்சுட்டு இருக்காது? பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 49 உயர்ந்துள்ளது. இவர்களில் 19 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 7 பேர் தமிழர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விவாதிக்க மத்திய அமைச்சரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட குவைத் வாழ் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 50 தாண்டியுள்ளது. மேலும் 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. குவைத் புறப்படும் முன்பு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி பர்தன் சிங் நிலைமைகளை நேரில் ஆய்வு செய்ய தாம் புறப்படுவதாக கூறினார். உயிர் இழந்தவர்களின் பலரது உடல்கள் மிகவும் கருகிய நிலையில் உள்ளதால் DNA சோதனை மூலம் அடையாளம் கண்டறியப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை தாயகத்திற்கு கொண்டுவர விமானப்படை விமானம் குவைத் சென்றுள்ளதாகவும் இணையமைச்சர் கீர்த்தி பர்தன் சிங் கூறினார். See, we had a meeting last night with the Honorable Prime Minister, and that's the last update we have about this very sad tragedy. And the rest of the situation will be cleared the moment we reach there. The situation is that the victims are mostly are burn victims, and some of the bodies have been charred beyond recognition. So a DNA test is underway to identify the victims, and Air Force plane is on the ready. And as soon as the body is identified, their kin will be informed, and our Air Force plane will bring the bodies back. The latest figures that we had last night, the casualty figures are around 48-49, out of which 42 or 43 are believed to be our country. மத்திய அரசின் முழு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் ஒரு தொகுப்பினை இப்போது காண்போம்.
தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு அஜித் தோவலின் பதவியும் மூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பிரதமரின் முதன்மை செயலாளராக பி கே மிஸ்ரா தொடருவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் முழு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதையொட்டி 2024-25 நிதியாண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மட்டுமே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய அரசும் பதவியேற்றுக் கொண்டதை தொடர்ந்து முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தற்போது தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தின் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மனைவி சுனிதா பவார் மனு தாக்கல் செய்துள்ளார். மும்பையில் வித்ய பவனில் இன்று அவர் மனு தாக்கல் செய்த போது அஜித் பவார் மற்றும் பிரபுல் பட்டேல் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வரும் 25 தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் முழு வீச்சில் இறங்கியுள்ளனர். தோடா மாவட்டத்தில் நேற்றிரவு நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து தீவிரவாதிகள் வனப்பகுதிக்குள் தப்பிச் சென்றனர். இந்நிலையில் தப்பிச் சென்ற தீவிரவாதிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல் அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் தனியார் தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். நாக்பூர் அருகே தம்னா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வெடிமருந்துகள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் இன்று பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் உயிர் தப்பிக்க வெளியே ஓடினர். எனினும் விபத்தில் 5 தொழிலாளர்கள் சிக்கி உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து நாக்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் குறித்து மாநில அயலகத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து விளக்கம் அளித்தார். சென்னையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாநில அயலகத்துறை மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சர் முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தார். குவைத் தீ விபத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக அமைச்சர் கூறினார். குவைத் தீ விபத்து சம்பவம் தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள ஆளுநர் ஆர் என் ரவி, தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அந்நாட்டின் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் தமிழர்களுக்கு உதவுவதற்காக இந்திய தூதரகம் மற்றும் குவைத் தமிழ் அமைப்புகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இரங்கல் தெரிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், காயமடைந்த இந்தியர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் நிவாரண உதவிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதனிடையே குவைத் தீ விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்த விவரங்களை அறிய 1800-309-7993 மற்றும் 8060-909-0900 மற்றும் 8060-909-0901 ஆகிய உதவு எண்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தடாசனம் என்ற யோகா குறித்து செயல்முறை விளக்கம் அளித்துள்ளார். வருகிற 21 தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 10வது ஆண்டு யோகா தினத்தையொட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகாசனம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்முறை விளக்கம் செயற்கை நுண்ணறிவு மூலம் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தடாசனம் குறித்து செயல்முறை விளக்கம் அளித்துள்ள இந்த வீடியோ காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ளார். இஸ் அவஸ்தா மே அப்னே ஷரீர் கோ ஸ்திர கர்னே கே பாத் அப் தீரே தீரே அப்னி ஏடியோ கோ ஜமீன் சே ஊபர் உடாயே ஔர் பஞ்சோ கே பல் லாயே இஸ் ஸ்திதி மே 10-15 செகண்ட் தக் ரஹே சாமான்ய ரூப் சே சாஸ் லே ஔர் சோடே குச் தேர் ஆராம் சே ரஹே ஷூ பர் அப்னி ஆன்கே கேந்திரித் கரே
इस आसन के नियमित अभ्यास से संतुलन बनाना सरल हो जाएगा। ये आसन रीढ़ से जुड़ी तंत्रिकाओं के संतुलन को ठीक करता है, शरीर की मुद्राओं यानी पोस्चर को बेहतर बनाता है। इससे जांघ, घुटने और एड़ियां मजबूत होते हैं। यदि आप हृदय रोग, सर चकराना या पैरों में सूजी हुई नसों जिसे वेरिकोज वेन कहते हैं से पीड़ित हों, तो ये आसन ना करें। 10 से 15 सेकंड तक इस मुद्रा में रहने के बाद धीरे से अपनी सांस छोड़ते हुए अपनी एड़ी को वापस जमीन पर रखें। धीरे से उंगलियों को खोलें और अपने हाथों को नीचे लाकर वापस सीधे खड़े हो जाएं। इस आसन का नियमित अभ्यास शारीरिक और मानसिक संतुलन विकसित करता है। உடலுக்கும் உள்ளத்திற்கும் உரம் ஊட்டுவதாக யோகா திகழ்கிறது என்று இத்துறை நிபுணர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் வி சத்யநாராயணா பேசும்போது யோகா மக்களின் அன்றாட வாழ்வில் பின்னி பிணைந்தது என்று குறிப்பிட்டார். உடலுக்கும் உள்ளத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் இது சிறந்த பங்களிப்பை தருவதாக அவர் கூறினார். யோகா பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆனால் வந்து யோகா எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்தியாவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த யோகான்னா என்ன அப்படின்னா, இது வந்து இந்த சம்ஸ்கிருத சப்தத்திலிருந்து வந்தது. இது யுஜ் அப்படின்ட்டு பேர். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா யுஜ்னா என்ன அப்படின்னா அந்த கனெக்ஷன், அதாவது நம்ம மைண்டே வந்து நம்ம கூட இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம மைண்ட் எங்கேயோ அலப்பாஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த அலப்பாயாமல் நம்ம கூட அந்த மனசு வந்து நம்ம கூட இருக்கிறது தான் வந்து யோகா. இந்த இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வரணும் அப்படின்னா நாம் வந்து சில ஆசனங்கள் பண்ணணும். ஆசனா பண்ணணும், அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணணும், அதுக்கப்புறம் சிலது தியானம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வந்து நம்ம மைண்ட் வந்து நம்ம கூடவே இருக்கும். இந்த மைண்டு மட்டும் கிடையாது, நம்ம மனசு மட்டும் கிடையாது, நம்ம ப்ரீதிங் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து அந்த ப்ரீதிங் வந்து நாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஆசனங்கள் பண்ண வந்து நம்ம மனசு, நம்ம உடம்பு, நம்ம ப்ரீதிங்கு, நம்ம இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மூணுமே வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்ம செய்கிற வேலை வந்து நல்லாயிருக்கும். வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் பொதுமக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கும் என்று வழக்கறிஞர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த சட்டங்கள் வழக்கு செலவினங்களை குறைக்கும் என சேலத்தைச் சேர்ந்த மத்திய அரசு வழக்கறிஞர் நாச்சிமுத்து தெரிவித்துள்ளார். சின்ன சின்ன குற்றங்களுக்காக வந்து ஃபைன் போட்டுட்டு, இப்போ ஆக்சிடென்ட் பண்ணால் ஃபைன் பண்ணிவிட்டு அவன் வெளியே போயிடுவான், ஒரு ஏதாவது சண்டை போட்டால் ஃபைன் கட்டிட்டு வெளியே போயிடுவான். இப்போ அப்படிலாம் இல்லை, அவன் என்ன பண்ணும், கம்யூனிட்டி சர்வீசஸ் கொஞ்சம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சில செக்ஷன்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கரெக்டிவ் மெஷர்ஸ்க்கான ஒரு வாய்ப்பு. ஒன்று, ரெண்டு வந்து ஒரு சம்பவம் நடக்குது, அடுதடி தகராறு நடக்குது, எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்போ புகார் கொடுத்து விசாரணை செஞ்சு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ளார சம்மந்தப்பட்டு புகார் தரவர்கள் ரொம்ப சிரமப்பட்டுறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டங்கள் அமலுக்கு வந்த வாழ்த்து ஜீரோ எஃப்ஐஆர். சம்பவம் நினைச்சவனா சம்பவத்தை வந்து இந்தியாவின் எந்த மொழியிலையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். இதேபோன்று கருத்து தெரிவித்துள்ள மதுரை அரசு சட்டக்கல்லூரி பேராசிரியர் குபேந்திரன், மூன்று சட்டங்களும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டே கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். இந்த சட்டங்களில் பல்லவ திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திருத்தங்கள் எல்லாம் ஒரே சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. திருத்தங்களெல்லாம் கலைஞ்சிட்டு ஒரே சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதில் இந்திய தண்டனை சட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் வந்து தொகுக்கப்பட்டு ஒரே சட்டமாக பாரதிய
நியாய சங்கீதா அப்படின்ற ஒரு சட்டத்தை கடந்த ஆண்டு 2023 உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் அதில் பல 511 செக்ஷன்ஸ் இருந்தது, அதை சுருக்கி 358 செக்ஷனாக மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சொல்லக்கூடிய சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுருக்கப்பட்ட எரிவாயு மற்றும் திரவநிலை எரிவாயு ஆகியவற்றை பயன்படுத்தி இயக்கப்படக்கூடிய 6 பேருந்துகளை சோதனை முறையில் இன்று பயன்பாட்டிற்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த 6 பேருந்துகளை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிகாலத்தில் இறந்த பணியாளர்களின் 49 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பணீந்திர ரெட்டி, மாநகர போக்குவரத்து கழக ஆல்பி ஜான் பர்கீஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரத்த சொந்தங்களில் திருமணம் செய்வதை தவிர்த்துக் கொண்டால் பிறவி காது கேளாமை உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம் என்று மருத்துவர் பத்மஸ்ரீ மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற மருத்துவ கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இரத்த சொந்தங்களில் திருமணம் செய்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் இதன் மூலம் பல்வேறு உடல் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காது கேளாண்மை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு விரைந்து சிகிச்சை மேற்கொண்டால் குழந்தை பேசும் திறனை பெறும் என்று மோகன் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறினார். கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் அதன் பிறகு முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தென்காசியில் தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தென்காசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கிச் சென்ற தனியார் பேருந்து ஈனா விளக்கு ரவுண்டானா பகுதியில் வந்தபோது எதிரே வந்த லாரியின் மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே 20 கழித்து மீன்பிடி திருவிழா நடைபெற்ற போது அதில் அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லை அடுத்த தாமரைப்பட்டி கிராமத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மந்தை குளத்தில் இந்த திருவிழா நடைபெற்றது. 20 பிறகு திருவிழா நடத்தப்பட்டதால் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான மக்கள் மீன்பிடிக்கும் வலைகளுடன் குளத்தில் இறங்கி மீனை பிடித்தனர். இதில் 50 எடை கொண்ட ஒரே மீன் சிக்கியது. மேலும் பல்வேறு வகையான மீன்களும் வலையில் சிக்கியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் 27 ஆட்டத்தில் பங்களாதேஷ் நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன. இந்திய நேரப்படி 8 இந்த ஆட்டம் தொடங்குகிறது. முன்னதாக இன்று நடைபெற்ற 26 ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து அணிகள் மோதின. இதில் முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 முடிவில் 9 இழப்புக்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய நியூசிலாந்து அணி 20 முடிவில் 9 இழப்புக்கு 136 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.